ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் வந்து தேவையான சத்துள்ள உணவுகள் நிறைய சாப்பிட்டாலும் என் உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கு, சத்து குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு, சத்துக்கள் உடம்புல இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை, எனக்கு ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாயிட்டே இருக்கு, எனக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, ஆனால் நான் நிறைய உணவுகள் வந்து சத்துள்ளதா சாப்பிட்றேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ சில விஷயங்கள் நம்ம தவறாக பண்ணுறதுனால நமக்கு தேவையான சத்துக்கள் உடம்புல தங்காமல் வெளியேறிடுது. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக அவங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, அது எப்படி? நான் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், நான் வந்து அத்திப்பழம் சாப்பிட்றேன், நிறைய பழங்கள் வந்து சாப்பிட்றேன், நிறைய கீரைகள் சாப்பிட்றேன், என் உடம்புல வந்து சத்துக்கள் நிறைய இருக்கணும் தானே, எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புளிப்பு சுவையும் உப்பும், இந்த புளிப்பு சுவையும் உப்பும் அதிகமாக எதில் சேரும் அப்படின்னா, இந்த ரசம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் வந்து அதிகமாக சேரும். இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். எப்படி வரும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பஞ்சலோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கோமே, இப்போ கோல்டு, சில்வரு, ஜிங்கு, காப்பரு, அயன், இந்த மாதிரி பஞ்சலோகத்தில் செய்யக்கூடிய பாத்திரங்களை நம்ம அதை பளிச்சுன்னு தெரிகிறதுக்கும் அதில் இருக்க கிருமிகள் அழிகிறதுக்கும் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே உப்பு புளி போட்டு தேய்ச்சி கழுவோம், நல்லா வாஷ் பண்ணுவோம், பாத்திரம் பல பலனாயிரும், அதில் என்ன கிருமி இருந்தாலும் பூஞ்சைகள் இருந்தாலும் அழிஞ்சு அது வெளியேறி அந்த பாத்திரம் மட்டும் அப்படியே பல பல பலன் இருக்கும். ஸோ இதே தான் உடம்புலையும் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கு. அயனு, காப்பரு, ஜிங்கு இதெல்லாம் வந்து அதிக அளவில் இருக்கு. கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் உடம்புல சத்துக்கள் இருக்கு. நீங்கள் ரெகுலராக இந்த புளிப்பு அதிகமாக கலந்த, உப்பு அதிகமாக கலந்த இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் இதெல்லாம் வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை வாஷ் அவுட் பண்ணிடும். அதாவது உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியேறுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அப்போ என்னாகும், உங்கள் உடம்பு சில பாதிப்புகளை சந்திக்கும், உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாகும், உங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து தொடர்கதையாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சத்துக்கள் குறைபாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் என்னதான் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டாலும் உடம்புல தங்க விடாமல் இந்த மாதிரியான குழம்புகள் வந்து அந்த சத்துக்களை வெளியேற்றுவதனால உங்களுக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்காது, சில பாதிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் கவனித்து இதிலிருந்து ஒரு விழிப்புணர்வாயிட்டு இந்த குழம்புகளை எப்பயாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெகுலராக அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இத்தகைய தொந்தரவுகளும் பாதிப்புகளும் உங்களுக்கு வந்தடையும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ண விஷயம்தான். ஸோ நிறைய பேத்துக்கு இது வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக இதை வந்து காணொலி பதிவாக உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல் சில விஷயங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், உடல் சார்ந்த விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னா nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய தகவல்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். இதனால் நிறைய பேத்துக்கு அவர்களுடைய உடல் நலம் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை பற்றி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.